ஹாய் தமிழ்நாட்டு வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் அப்டேட் அண்ட் பேட்டா அப்டேட். இந்த ரெண்டு படத்தில் உள்ள லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரன்னிங் டைம் வந்துருச்சு, அதாவது எவ்வளோ நேரம் படம் போகுதுன்னு. நம்ம தலையோட விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான். கிறிஸ்பா ரூபன் சூப்பராக கட் பண்ணிருக்காரு. ஸோ படம் வந்து வேறு லெவலில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதோடய பார்த்தீங்கன்னா தலை ரசிகர் எல்லாமே ஏரியா ஃபுல்லாகவே சும்மா தெரிக்க விடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சென்னை மட்டும் இல்லாமல் மதுரை, திருநெல்வேலி இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக வச்சுருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான அதிரடி ரிப்போர்ட் வந்திருக்கு, சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185 உயரத்துக்கு வந்து கட் அவுட் வைக்க போகிறாங்களாம். ஸோ தலை மாசுங்கிறத காட்டுறதுக்காக தலை ரசிகர்லாம் பயங்கரமாக வெறித்தனமாக இறங்கிட்டாங்க. ஸோ அந்த படத்துக்கான டைமிங் வேறு வந்து பார்த்தீங்கன்னா 2:30 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து பயங்கர குஷியில் இருக்காங்க, என்னைக்கு 10ஆம் தேதி வரும், நம்ம தலையோட தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு. அதோடையும் பார்த்தீங்கன்னா பிரபல தேட்டரில் டிக்கெட் வாங்க போகும்போது போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளியிருக்காங்க, எப்போ கம்முன்னு இருக்கப்பா அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அதாவது தலையோட பேரை சொல்லி தலையே கடவுளே அப்படின்னு சொல்லுவார், பயங்கரமான கோஷம் இருப்பிருக்காங்க. போலீஸாலே கண்ட்ரோல் பண்ண முடியலாம் பார்த்துங்க, டிக்கெட் வாங்குறதுக்கே போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ ரோகிணி தேட்டரில் பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் போலீஸு மட்டும் இல்லாமல் திரையரங்கமே என்ன தண்ணி போகுதுன்னு திகச்சிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ ஃபஸ்ட் நாள் முடிஞ்சாலே அப்பாடா போதும் அப்படிங்கிற ஆகிற அளவுக்கு எல்லாரையும் திணற அடிச்சிருக்காங்க தலை ரசிகர்கள். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கரும் யோகி பாபும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க ஒரு பிரபல தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறாங்களாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தலை அஜித் தவிர மற்ற எல்லாருமே அங்கங்கே ஒரு ஒரு தேட்டரில் படம் பார்க்க போவாங்க. ஸோ யார் யார் எந்தெந்த தேட்டரில் புக் பண்ணிருக்காங்க, அந்த தேட்டரில் எந்த செலிப்ரிட்டி வராங்க அப்படின்னு பார்த்து புக் பண்ணுற ஆளுக்கு தான் அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மதுரையில் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பிரபல தேட்டரில் இவங்க அதாவது முக்கியமாக தலையோட ரசிகர்கள்லாம் ஒரு ஒருத்தவங்க ஒரு தேட்டருக்கு போவாங்க. ஸோ அந்த தேட்டருக்கு போகணும், அங்கே எப்படியாவது டிக்கெட் கிடைச்சிடணும், எது அஜித்தோட போர்ட், ஸோ அங்கே போய் படம் பார்க்கணும் அப்படின்னு அஜித் தேட்டரில் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எந்த செலிப்ரிட்டி வராங்க அப்படின்னு நீங்களும் கண்டிப்பாக ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை புக் பண்ணிருப்பீங்க, வெறித்தனமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். யாரெல்லாம் வெறித்தனமாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல படத்தை வந்து முக்கியமான ஒரு அப்டேட் விட்டுட்டு பாருங்க, கேடிஎம் வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகல, எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வட்டம் தலை பொங்கல் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. தெரிக்கையோட எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க. தலையை மட்டும் பார்த்தா எப்படி, தலைவரை பார்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவரோட சூப்பரான நம்ம பேட்டை வந்து வெறித்தனமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விஜய் சேதுபதி இருக்கார், நம்ம த்ரிஷா சிம்ரன், அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திக் சுப்பராஜோட படம் வேறு, பாபி சிம்ஹா சசிகுமார் அப்படின்னு பெரிய ஒரு பட்டாளமே இறங்குது. ஸோ அதனால் இந்த வட்டம் பேட்டை பராக் பராக் தலைவர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது மாதிரிலாம் பயங்கரமான ஹேஷ்டாக் அது இதெல்லாம் போட்டு பயங்கரமான செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 2:50 வந்து டைம் கொடுத்துருக்காங்க ரன்னிங் டைம். ஸோ ஒருவேளை விஜய் சேதுபதி இப்போ இவங்கெல்லாம் காணிக்கணும்னா கண்டிப்பாக அது கொடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா படங்களை 3 மணி நேரம் பார்க்க முடியறது கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய கேஷ்வல் குறிப்பு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுத்தா கூட பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அவங்கவுங்களுக்குள்ள சீனை வந்து பட்டையை கிளப்பியிருப்பாங்க அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அதுவும் ஃபஸ்ட் டைம் விஜய் சேதுபதி அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஃபஸ்ட் டைம் த்ரிஷா வித் ரஜினிகாந்த், ஸோ ஃபஸ்ட் டைம் வித் சிம்ரன், ஸோ ஃபஸ்ட் டைம் வித் கார்த்திக் சுப்பராஜ், ஸோ இது மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய ஒரு டீம் வந்து ஃபஸ்ட் டைமே இணைகிறாங்க. ஸோ எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக எகிறது. ஸோ இந்த வட்டம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் தலைவர் பொங்கல் தான், இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ரஜினி ஃபைட் அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்ந்து பயங்கரமாக இந்த தடவை நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம், தலையாக இருந்தானே தளபதியாக இருந்தானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க வந்து தலை ரசிகர்களுக்காகவும் தளபதி ரசிகர்களும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சேனலுக்கு நம்ம இன்டர்வியூ கொடுத்த எடிட்டர் ரூபன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்து இங்கே பாருங்கள். கண்டிப்பாக வந்து விஸ்வாசத்தோட அந்த கடைசி டைலாக் இருக்குது பாருங்கள், நான் தான் தூக்குத்தரேன், என் வைஃப் பேர் இது, என் பொண்ணு பேர் இதுன்னு சொல்லுவாரு, அந்த டைலாக் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து தலைவருக்கு எதிராக வைக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இது டிசம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் விட்டதுனால இது ரெண்டு மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. மற்றபடி தலை அஜித்துக்கும் அது மட்டும் இல்லாமல் தலைவரோட பேட்டைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ அதனால ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கி இவங்க ரெண்டுத்துக்கும் போட்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு ஒரு பிரபல சேனலில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலை அஜித் வந்து பேட்டை படமெல்லாம் நல்லா வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஆரோக்கியமான ஒரு போட்டி தான் இருக்குது. ஸோ ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அடிச்சுக்கிட்டேப்பா, நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை விட்டுட்டு இந்த வட்டம் கண்டிப்பாக பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு. உங்களுக்கு இந்த ரெண்டு படங்களில் இதுவரை வந்ததில் எந்த டைலாக் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.